கிறிஸ்துவர் சொல்லும் போது நீ உம்முடைய வசனத்தினால தான் நம்ம சுத்திகரிக்க முடியும்னு சொல்லும் போது அதை ரொம்ப நம்ம மைன்யூட்டா நம்ம மைண்ட்ல வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு விஷயம் நம்ம டிசெப்ஷனுக்குள்ள போக அந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னன்னு பாக்குறோம்னா, இன்னைக்கு உலகத்துல நிறைய நடந்த காரியத்தை வச்சு சபை முடிவுக்கு வந்துருமா, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிடுமா அப்படின்னு சொல்லும் போது அத்தியம் கவனிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துல நடந்திருக்கு, இப்ப வந்திருக்கிற இந்த கொரோனா வரக்கூடிய எல்லா கிரைசிஸ் இப்ப பார்த்த எல்லா ரிசெஷன் வந்து இதை வச்சு ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்ல சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லணும், அத்தியம் சொல்ல முடியாதுன்றாரு. காரணம் பாத்தீங்கன்னா வாசிக்கலாம், ஜெகரியா 12:4 அந்நாளிலே நான் குதிரைகளுக்கு எல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பணி, யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா அங்க என்ன சொல்றாருன்னா, அந்நாளிலே அந்நாளிலும்னு சொல்லும் போது இப்ப நம்ம இருக்கிற நாட்களில எல்லா குதிரைகளுக்கும் திகைத்தாட்டத்தை உண்டு பண்ணுகிறார தேவன். He create a madness for all the horses என்றாருங்க. அப்படின்னு சொல்லும் போது அந்த குதிரை ஆர்ஸ்ன்னு சொல்லும் போது நமக்கு பைபிள் என்ன தெரியும், இட்ஸ் அ டாக்டரின் இல்லைங்களா. அப்ப உலகத்தோட ஒரு டாக்டரின் இருக்கு, காடோட ஒரு டாக்டரின், அதாவது தேவனுக்குன்னு ஒரு குதிரை இருக்கு, உலகத்தினுக்கு ஒரு குதிரை இருக்கு. இப்ப உலகத்துல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் சபை மக்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. அப்ப நம்ம நம்ப வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுலயே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லும் போது யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்த வைத்து, the people of Israel, the people of Judah, அவங்க மேலதான் நம்ம என்ன பண்ணோம்னா அதிகம் ஒரு ஹைலி ஃபோக்கஸ் நம்ம கொடுக்கும் போது தான் அந்த தேவனோட திட்டத்தை எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அந்த உலகத்துல கேட்கிற அநேக விஷயங்களை கேட்டு நம்ம வழி தப்பி போறது கூட அநேக வாய்ப்புகள் உண்டுன்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இப்ப இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷன்ல இது இந்த மூணு பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்க நம்ம என்ன பண்ணலாம், சோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். சோ அப்ப தேவனோட தெய்வீக திட்டத்துல நம்ம பார்க்கும் போது ரொம்ப அருமையாக என்ன பண்றாருன்னா, இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்த இந்த 8 அற்புதங்களை ரொம்ப அருமையாக வடிவிக்கிறாரு. எப்படின்னு சொல்லும் போது இந்த சாப்பில நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இது நம்மளோட டிவைன் சார்ட். சோ டோட்டல் 8 மிராக்கிள்ஸ் பண்றாரு. அந்த 8 மிராக்கல்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 மிராக்கல் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா, ஜூவிஷ் ஹார்வெஸ்ட், அதாவது யூத அறுவடையில அவரு அந்த 3 மிராக்கல் செஞ்சு வந்து அடையாளங்க படுத்துறாரு நம்ம பாக்குறோம். அடுத்தது 4வது மிராக்கல் எதுக்கு பண்றாரு பாத்தீங்கன்னா, சுவிசேஷ அறுவடைய காண்பிக்கிறதாகன்ற இங்க பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு 3 மிராக்கல் பாத்தீங்கன்னா காஸ்பிள் ஏஜ்ல, அதாவது காஸ்பிள் ஏஜ்னு சொல்றதை விட காஸ்பிள் ஹார்வெஸ்ட், அதாவது சுவிசேஷ அறுவடை காலப்பகுதியில நடக்கக்கூடிய ஒரு 3 மிராக்கலை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய கிங்டம், அதுல வந்து அதாவது டோட்டல் 8 மிராக்கல் தான் ஜான்லயே இந்த ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த 8 மிராக்கலை தான் நம்ம இங்க கவனிக்க போறோம். நம்ம விஷயத்த கூட நம்ம இங்க கவனிக்கலாம். ஸோ அப்ப இந்த சுவிசேஷ யோகான் இந்த ஒரு மிராக்கல் எழுதும் போது விசேஷமாக இந்த காஸ்பிள் ஜான்ல அந்த மிராக்கல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, சிமியோன், அதாவது என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா சைன், ஒரு அடையாளம். ஆனா மற்ற சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிற மிராக்களோட வார்த்தைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரீக்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அது அற்புதம் தான் அங்க பேசப்பட்டிருக்கு, அற்புதம் தான் பேசுகிறேன். விசேஷமாக இந்த ஜான்ல பேசும்போது என்ன பண்ணிருக்காருன்னா, அடையாளம் என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறார். அப்ப அடையாளம் சொல்லும் போது நமக்கு எதுதான் ஞாபகம் வரும்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல வந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் தான் பாருங்க. அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கும் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு, ஒரு ஒற்றுமை இருக்கு. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 1-13 அதிகாரம் அவர் எழுதப்பட்ட அதிகாரம் பாத்தீங்கன்னா, அது வந்து சபை வரலாறு குறிக்குது. அடுத்தது வந்து 14-19 அதிகாரம் வந்து சபையோட அறுவடை காலப்பகுதியில் அனுபவங்களை குறிக்குது. அடுத்தது 20-22 என்ன குறிக்குதுன்னா, த மேசியானிக் யுகம், அதாவது இந்த ஒரு விஷயத்தை இப்படி எழுதியிருக்கிறாரு. ஆனா நீங்க வந்து இதே வந்து இதே ஸ்டைல தான் ஜான் தி அப்போஸ்தல் என்ன பண்ணிக்கிறாருன்னா, காஸ்பிள் ஜான எழுதி இருக்கிறாரு பாருங்க. ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம சொன்ன இல்லைங்களா, 21-9 அதிகாரம் மட்டும் எதை பத்தி பேசுறாருன்னா, யூத அறுவடை மற்றும் சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்தை பத்தி இங்க கூறுறாரு.
சோ அடுத்தது ரிவர்ஸ் ஆர்டர்ல மறுபடியும் போகும்போது ஜான் 6 சாப்டர் எதை பத்தி பேசுதுன்னா த காஸ்பிள் ஏஜ். மறுபடியும் ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம கீழே போகும்போது 6th to 4th சாப்டர் எதை பேசுதுன்னா காஸ்பிள் ஆர்வெஸ்ட், அதாவது 1874ல இருந்து த ஏஜ் த மெசையானிக் ஏஜ் பிகினிங் அந்த ஒரு விஷயத்த பேசுது. அடுத்த கடைசி த ஜான் 2nd சாப்டர்ல ரெக்கார்ட் ஆகிற மிராக்கள் எதை பத்தி பேசுதுன்னா த பீசபிள் கிங்டம், அதாவது த விசிபிள் கிங்டம் ஆஃப் மேசியா. ஸோ இதை வந்து குறித்து பேசுறதான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தான் நம்ம அடுத்த சார்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ முதல் 3 மிராக்களை நம்ம என்ன பண்ணலாம், கவனிக்கலாம். ஸோ இது எங்க எழுதப்பட்டிருக்குதுன்னா ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து வரும்போது பாருங்க, டைம் இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன். நீங்கள் எங்கே ஏன் கூட ஓடையா கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லை சப்ஜெக்ட் என்ன ஆகிடும் கொஞ்சம் இப்போ ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி நம்ம இருக்கிற சுச்சுவேஷனு இல்லைங்களா. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மிராக்கள் நம்ம பார்க்க போறோம், அதான் ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து யோவான் 21 அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். வாசிங்க 3 வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். இங்க என்ன சிஸ்டர், முக்கியமான வசனத்தை மாத்திரம் நீங்க வாசிங்க இல்லைங்களா. ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 21st சாப்டர்ல இருந்து கொஞ்சம் நம்ம அப்படியே ஜார்டான் பாயிண்ட் வரும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து அந்த சீஷியர்களுக்கு 3rd தடவை அப்பியரன்ஸ் ஆகிற டைம். ஆனால் இவர் மறித்த பிறகு அங்கே என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாமே மீன் பிடிக்க போயிடுறாங்க. இரவு முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் அங்கே மீன் என்ன வரத்துல கிடைக்கிறதுல, அப்போ அந்த இடத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வலது பக்கம் நீங்கள் அந்த வலையை போடுங்க. போட்ட பிறகு அங்கே எத்தனை மீன் கிடைக்குதுங்களா, 153 மீன்கள் கிடைக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் அங்கே நடந்த அற்புதம். இதை நம்ம இந்த அற்புதத்தை எதுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, யூத அறுவடை காலப்பகுதியில் இது வந்து நடந்த அடையாளமாக இது பேசப்படுறதுன்னு நம்ம பார்க்குறோம். த ஜூவிஷ் ஹார்வெஸ்ட் எப்படி அப்படின்னு சொல்லும் போது, இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஜீசஸ் டெத் அண்ட் ரிசரக்ஷன், ஒரு 3rd நாள் உயிர் தெழுந்த பிறகு தான் இது நடந்துச்சுன்ற நம்ம விஷயத்தை பார்க்குறோம். அப்போ நடக்கும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா, சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்களா, இரவு முழுவதும் என்ன பண்ணிட்டாங்களா, அவங்க வந்து வலை போடுறாங்களா, மீனே கிடைக்க மாட்டேது. அந்த இரவு முழுதும் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரவுன்னு சொல்லும் போது த எண்ட் ஆஃப் த ஏஜ். அப்போ அது யூத அறுவடை யுகத்தின் ஒரு முடிவு அது காண்பிக்குது. அந்த இரவுன்னு சொல்லும் போது அந்த யூத அறுவடைத்தின் முடிவில் அவங்க என்ன பண்ணுறாங்களா, இரவு முழுவதும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவங்க அந்த மீன்கள் கிடைக்குமா, அதாவது அங்கே தேவன் அந்த கொடுத்த அழைப்புக்குள்ள யாராவது வருவாங்கன்ற ஒரு விஷயத்த அவங்க இரவு முழுதும் தேர்ந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல என்ன பண்ணல, ஒருத்தரும் என்ன பண்ணலன்னா அந்த வலையில அகப்படலன்னு நம்ம பாக்குறோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 5 37 வசனம் கூட வாசிங்க சிஸ்டர், இதுலயே இருக்கு. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம் இல்லைங்களா. இங்க என்ன ஒரு சம்மரைஸ் பண்றாருன்னா, அந்த யூதர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அங்க மேசியா அந்த யூத அறுவடத்துல அவர் வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்ன நினைச்சிருந்த நாள் நியாய பிரமாணத்தின் மூலியமா தான் நான் சுத்திகரிக்க முடியும் என்ற ஒரு நிலைமையில அவங்க இருந்ததுனால தான் அந்த வழியில என்ன பண்ணல யாருமே அவங்க சிக்கல. நம்ம பாக்குறோம் அந்த நைட் டைம் கம்ப்ளீட், அந்த ஜூவிஷ் ஹார்வெஸ்ட் நம்ம ஹிஸ்டரியில கூட நம்ம செக் பண்ணோம்னாக்கா, அது அவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு ட்ரபிள் பீரியடா இருந்துச்சு. அவங்க அந்த வலை போட்ட பிறகு அந்த சீஷர்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பின்ன பிறகு சீஷர்கள் மூலம் அவங்க அனுப்புனாரு, அங்க என்ன ஆகலன்னா அவங்க ஒரு மீன்களை என்ன பண்ணலன்னா, யூதர்கள் யாருமே இந்த வலுள்ள அவங்க வரல. நம்ம அதனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, இப்ப நீ என்ன பண்ணு, வலது பக்கம் வலைய போடுன்னு சொல்லும் போது அங்க எதை குறிக்கிறாருன்னா, பிகினிங் ஆஃப் த காஸ்பல் ஏஜ், அதாவது அந்த யூத பாருங்க இது எப்படி பியூட்டிஃபுல்லா பேசுறாருன்னா, இங்க சுவிசேஷ யுகம் அந்த சுவிசேஷ அறுவடை காலம் இங்க முடியுது. அது முடிக்கிறதுக்குள்ள எந்த காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த இடத்துல, சாரி த யூத அறுவடை முடியுது, அது முடிக்கிறதுக்குள்ள எந்த காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, காஸ்பல் ஏஜ். இந்த ஓவர்லாப்பிங் நமக்கு தெரியும். அப்ப என்ன காண்பிக்கிறாரு, அந்த வலது பக்கம் போறதுன்னு சொல்லும் போது த பிகினிங் ஆஃப் த காஸ்பல் ஏஜ். அப்ப அங்கே என்ன மீன்கள் ஆயிடும், அதாவது என்ன இங்க காண்பிக்கிறாருன்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு காலிங்கா இல்ல. அந்த 153 அந்த பிஷ் எதுன்னு பாத்தீங்கன்னா, அது சபையோட வகுப்பார் என்று அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னா, த பிகினிங் ஆஃப் த காஸ்பல் ஏஜ்ல ஒரு சைன் அவர் கொடுத்துருந்தாரு. அப்ப எப்படி அந்த 153 பிஷ் வந்துட்டு அது சபைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லும் போது, நம்ம இந்த கிரீக் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, நம்பரிக் நியூமரிக் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி கிரைஸ்ட் நம்ம சொல்லும் போது 666 இல்லைங்களா, அந்த 666 வார்த்தையினால கன்வெர்ட் பண்ண என்ன வார்த்தை வருதுங்க,
கவனிக்கிறீங்களா? ஆன்டிகிரஸ் பேரை மறந்துட்டோமா? ஆ, விக்கரை பிளே டெய் இல்லைங்களா, அந்த நம்பர் வருது. அதே போல தான் இங்க இருக்கிற அந்த 153 நம்பரை நம்ம ஹீப்ரூல கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, சன்ஸ் ஆஃப் காட், அதாவது தேவரோட புத்திரர்கள். அதே நீங்க கிரீக் சிஸ்டம்ல, நியூமெரிக் சிஸ்டம்ல கூட பார்க்கும்போது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, 153 × 21 என்ன வருதுன்னா சன்ஸ் ஆஃப் காட். அதே கிரீக்ல என்ன சொல்றாருன்னா ஜாயிண்ட் ஹெயர்ஸ், அதாவது உடன் சுகந்தரவாளிகள் என்ற ஒரு வார்த்தை. அப்ப என்ன சொல்றாருன்னா, அப்ப அந்த இரவு முழுவதும் அவங்க அங்க வலை போடுறாங்க. அந்த எது மீனாட்டலன்னு சொல்லும் போது அந்த யாருமே வந்து அந்த யூதர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நாங்க நியாயப்பிரமாணத்தால சுத்திகரிக்க முடியும் சொல்லும் போது அந்த இடத்துல என்ன காண்பிக்கிறாருன்னா, நீங்க நியாயப்பிரமாணத்தினால சுத்திகரிக்க முடியாதுன்னு சொல்லும் போது அந்த சீஷர்கள் என்ன பண்றாருன்னா, நீ வலது பக்கம் நீ என்ன பண்ணு, அந்த ஒரு வலைய போடு. கண்டிப்பா இந்த டைம் என்ன ஆகாதுன்னா, அந்த கால் அவரோட மனவாட்டி செலக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லும் போது அது சுவிசேஷ ஆரம்ப கால பகுதியில ஒரு சைனாக காமிச்சிட்டாரு. சோ அதுதான் வந்து அந்த அவர் செஞ்ச ஒரு முதல் அற்புதம். அதாவது இரவு முழுதும் அங்க வந்து அந்த யூத யுகத்தில் முடிவுல அவங்க வந்து அந்த யூதர்கள் யாரா அந்த அந்த ஒரு சலைக்குள்ள வருவாங்கன்னு பார்த்தாங்க. ஆனா அங்க ஒருத்தரும் என்ன பண்ணல, அங்க வராத காரணத்தினால அப்படியே என்ன அது கால் வந்துட்டு அந்த காஸ்பல் ஏஜுக்கு அது டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். சோ இப்ப காஸ்பல் ஏஜ் கால்னு சொல்லும் போது நம்ம என்னன்னு சொல்லலாம், பிகினிங் ஆஃப் த காஸ்பல் ஏஜ் சொல்றோம் இல்லைங்களா, அந்த பிகினிங் ஆஃப் த காஸ்பல் ஏஜ் சொல்லும் போது அது சுவிசேஷத்தின் ஆரம்பம் காலப்பகுதி யாருக்கு என்ன மாதிரி காலுங்க? அது இப்ப வந்து யூத யுகத்தின் முடிவு வந்து யூதர்களுடைய கால் இருந்துச்சு, சுவிசேஷத்தின் ஆரம்பம் பகுதி வந்து யாருக்கு கால் ஆச்சு? புறஜாதிகளா? இதுதான் நம்ம தவறா நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து ஸ்பிரிட் டிஸ்பென்ஷன் பீரியட். நம்ம டிவைன் பிளான் என்னன்னு பாக்குறோம், அது ஸ்பிரிட். அங்க வந்து புறஜாதிகள் மாத்திரம் இல்ல, அங்க 70 AD மட்டும் யாருக்கும் அழைப்பு இருந்துச்சு அந்த இடத்துல, யூதர்களுக்கு அழைப்பு இருந்துச்சு. நம்ம என்ன காஸ்பல் ஏஜ் சொல்லி இந்த என்டையர் நம்ம என்ன சொல்லிடுறோம், ஜென்டைல்ஸ்னு சொல்லிடுறோம். அந்த காஸ்பல் ஏஜோட அர்த்தமே நம்ம டிவைன் சேட்ல பார்க்கும் போது இட்ஸ் ஸ்பிரிட் டிஸ்பென்ஷன், அதாவது ஆவிக்குரிய ஒரு ஒரு யுகத்தை குறித்து தான் அங்க வந்து பேசுறாரு. சோ அப்ப இது ஒரு முதல் காரியத்தை நம்ம பாக்குறோம். ரெண்டாவது எங்கன்னு நம்ம பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது அடையாளம் லாசரஸோட உயிர்த்தெழுதல். இதை எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யூத அறுவடையின் முடிவும் மற்றும் சுவிசேஷ இரும்பு ஆரம்பத்தின், அதாவது புறஜாதிகளுக்கு போன அழைப்பை குறித்து இந்த ஒரு அற்புதம் குறிக்குதுன்னு நம்ம பாக்குறோம். சோ அதுல ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கலாம், யோவான் 11:39. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாளாயிற்றே என்றாள். அப்ப இங்க லாசரஸ் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, அத 4 days. அப்ப அங்க கிரைஸ்ட் எந்த டேல வராருன்னா 5th day அங்க வர்றாரு. இதை நம்ம சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப லாசரஸ் சொல்லும் போது நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம என்ன படிக்கிறோம், அவர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறோம், ஒரு புறஜாதி, இஸ் எ ஜென்டைல், அந்த அந்த ஜென்டைல் கிளாஸ்க்கு அவரை ஒப்பிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப 4 நாள் ஆன பிறகு தான் இயேசு கிறிஸ்து எத்தனாவது நாள் அந்த இடத்துல வராரு, 5th day 5வது நாள் அங்க வராரு. இதே நம்ம ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கும் போது டிவைன் சார்ட்ல கரெக்டா கிரைஸ்ட் வர நேரம் பாத்தீங்கன்னா 4162 AD இல்லைங்களா, அது 4, அதாவது 4 நாள் முடிஞ்சு 5வது நாள் தொடுக்கும், 5th day. எப்படி அந்த அற்புதத்துல வந்து அந்த 4 நாள் மரித்திருந்த லாசரஸ 5வது நாள் உயிர்ப்பிக்கிறாரோ, அதே போல இங்க 4000 வருஷமாக மரி புறஜாதிகளுக்கு போவாத அழைப்ப என்ன பண்றாரு, அந்த 5வது நாள் என்ன பண்றாரு, அது குடுக்கறதா நம்ம பாக்குறோம். அந்த வசனத்தோட வாசிக்கலாம், எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் இல்லைங்களா. சோ அப்ப பாத்தீங்கன்னா 4000 வருஷமாக புறஜாதிகளுக்கு அந்த காலே வரல, அது வந்துட்டு அந்த யூதர்கள் மத்தியில இருந்ததுனால அது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 4 நாள் வந்துட்டு என்ன குறிக்கிறாருன்னா 4000 years. அப்ப 5th day மாத்திரம் என்ன பண்றாரு, ஜென்டைல்ஸ் கால் ஓப்பன் ஆகுது. அது நமக்கு தெரியும், கொரினிலியஸ் மூலியமா என்ன பண்றாரு, அந்த கால அந்த ஜென்டைல்ஸ்க்கு கொடுக்குறாரு. அது வந்து 36 AD அது நடக்கக்கூடியதான இருக்கும். பாருங்க இந்த இடத்துல கூட சுவிசேஷம் அந்த ஜூவிஷ் ஆர்வர் ஸ்டேஜ் இன்னும் முடியல, அதுக்குள்ள யாரு கால் போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த 36 AD அந்த ஜென்டைல்ஸ்க்கு அந்த கால் போச்சுன்னு நம்ம பாக்குறோம். சோ அப்ப இந்த செகண்ட் மிராக்கல் இங்க பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, அந்த லாசரஸோட உயிர்த்தெழுதல் பாத்தீங்கன்னா, அப்ப 4 நாள் அவர் மரித்த நிலைமையில இருந்தாரு பாத்தீங்கன்னா,
அந்த 4 டேஸ் ஜென்டைல் வந்து எந்த அக்கிரமத்திலும் பாவங்கள்னாலும் மரித்திருந்தார்கள் என்று நம்ம எபேசியர்ல படிக்கிறோம். அப்ப அந்த 4 நாள் கழிச்சு தான் எப்படி லாசரஸ் அந்த 5வது நாள் உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதே போல ஒரு ஜென்டைலுக்கு அருமையான ஒரு காலை தேவன் அந்த ஒரு அற்புதத்துல காண்பிக்கிறார் நம்ம பாக்குறோம். சோ அடுத்தது ஒரு 3வது அடியாளத்துக்கு நம்ம போயிடலாம். 3வது அடியாளம் எதை பத்தி பேசுன்னு பாத்தீங்கன்னா பிறவி கூரடனை குணப்படுத்துற ஒரு அடையாளம். இந்த அடையாளம் எதை குறிச்சு பேசுதுன்னா யூத யுகத்தின் மேல வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை வந்து இது ஒரு அடையாளம் படுத்துது. த ஜட்மெண்ட் அப்பான் ஜூவிஷ் பீப்பிள். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அற்புதத்தை எப்படி பண்றார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த உளி நீரினால சேர உண்டாக்கி அந்த மனுஷ கண்களில் பூசி என்ன பண்ண அந்த சீலம் குளத்துல போயிட்டு கழுவுன்றாரு. பொதுவாக இந்த அற்புதத்தை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு பேசுவோம்னா இந்த கிங்டம்மை குறிச்சு, கிங்டம்ல எல்லாருக்கும் மனக்கண்ணு திறக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அது ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பட் தேவனோட தெய்வீக திட்டத்துல நம்ம பார்க்கும் போது இந்த அற்புதத்தை பண்ணிட்ட பிறகு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க ஒரு விஷயத்த பேசுறாரு. அந்த ஒரு சம்பவம் நடக்குது. யோவான் 9:34 அவர்கள் அவனுக்கு பிரதியுதரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பாத்தீங்களா இந்த அற்புதத்தை நடத்தினோட அந்த இடத்துல பரிசேயர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நீ பாவத்துல பிறந்தவன் நீ எங்களுக்கு போதிக்கிறியான்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவரை கண்டம் பண்ணிக்கிறாங்க. அந்த குருடனை கண்டம் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா அதே 9வது அதிகாரத்துல 39வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். பாருங்களா அதுல 40 கூட சிஸ்டர். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். பாத்தீங்களா இந்த அற்புதத்தை பண்ணிட்டு அந்த அற்புதத்துக்கு ஒரு லிங்க் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா இந்த பரிசேயர்கள் அந்த மனுஷன் குணமா வந்து நம்பாமல் இவங்க அந்த மனுஷன் புறம்பே தள்ளியிருந்தனால அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா இனி காணிட்டு இருந்தீங்க இனி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க காண மாட்டீர்கள். ஏற்கனவே குருடனா இருந்தாங்க அவங்க என்ன பண்ணிடுவாங்க. அப்ப இந்த அற்புதத்தை வந்து அவர் பண்ணும் போது அந்த கீழே நம்ம படிக்கும் போது இந்த அருமையான ஒரு விஷயத்துக்கு இது கனெக்ட் பண்றார். சோ அப்ப இது என்ன குறிக்குதுன்னு சொல்லும் போது அப்ப அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா இவர்களால பாத்துட்டு இருந்தீங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பாத்துட்டு இருந்தீங்க இனி நீங்க பார்க்க மாட்டீர்கள். ஆனா இவ்வளவு நாள் யாரும் பார்க்காத குருடனா இருந்தார்கள் அவங்க இனி என்ன பண்ண போறாங்களா பார்க்க போறார்கள். அப்ப இத பேசும் போது நமக்கு ஒரு ஓமை வந்து ஞாபகத்துக்கு வரும். பரிசேயர்கள் மற்றும் டாக்ஸ் கலெக்டர் இல்லைங்களா. அந்த ஓமையில என்ன பண்ணுவார் பரிசேயர் என்ன பண்ணுவாருன்னா அவர் வானத்துக்கு தேவன் அதாவது தேவன்கிட்ட பார்த்து என்ன சொல்லுவார்னா நான் வந்துட்டு உபவாசிக்கிறேன் நான் தசமபாக கொடுக்குறேன் நான் என்ன பண்றேன் மற்றவங்க போல இல்லை அப்படின்னு தேவன் அங்கே துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இவருக்கு என்ன தெரிஞ்சுன்னா நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருக்குது அந்த இடத்துல பரிசேயருக்கு இல்லையா. அதனால பரிசேயர் கேட்குறாங்க அப்ப நீ வந்து எங்களை குருடனா இல்லையா. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல யார குருடனா என்று சொல்றாருன்னா பரிசேயர்கள் என்ன பண்றாருன்னா குருடனா சொல்றாரு. அப்ப இங்க என்ன காண்பிக்கிறாருன்னா இவ்வளோ நாளும் நியாயப்பிரமாணத்தில் காணிட்டு இருந்த பரிசேயர்கள் வகுப்பார்கள் வந்துட்டு இனி பார்க்க மாட்டார்கள். அப்ப அந்த குருடன் குணமானாம் தெரியுங்களா. அந்த குருடன் யாருன்னு பாத்தீங்கன்னா வரி வாங்குறவன் டாக்ஸ் கலெக்டர். அவன் எப்படி ஜபிக்கிறான்னு சொல்லும் போது அவன் வானத்து கூட தன் கண்களை ஏறெடுக்காமல் தன் மார்பை அடைத்து நான் பாவின்றவர் தாழ்மையாக நான் ஒப்பு கொடுக்கும் போது அவன் நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறமா இருந்ததுனால இப்ப என்ன சொல்லிட்டாரு இனி நீ குருடனா இருந்த நீ பாக்குவ அவங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தாங்க இனி அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா அப்ப அந்த பதிர் மற்றும் கோதுமை என்ற அறுவடைய இந்த இடத்துல ஜட்மெண்டாக அங்க இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்துல கூறுதான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ அதனால பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 3:12 அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றான் இல்லைங்களா. சோ அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா இவ்வளவு நாள் காணிட்டு இருந்தாங்க பரிசேயர்கள் போல இஸ்ரவேல்ல ஒரு வகுப்பார் நான் நீதிமான் எனக்கு எல்லா நியாயப்பிரமாணம் தெரியும் நான் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் நான் வாழ்றேன் நான் தேவனோட பிள்ளைகள் என்ற காணிட்டு இருந்துங்க இனி என்ன பண்ண மாட்டாங்களாம் காண மாட்டார்கள். ஆனா அந்த பிரிவை குருடனை போல இஸ்ரேல்ல ஒரு உத்தம உள்ள இஸ்ரேல்ல ஒரு வகுப்பார் இருந்தாங்க அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் அறியல ஆனா அவங்களோட இருதயம் என்ன இருந்துச்சு அந்த நத்தானியனுக்கு சொன்ன போன போறே
அவங்களோட இருதயம் என்ன ஆயிடுச்சு, உத்தமுள்ள இருதயம் இருந்ததுனால இனி என்ன ஆயிடுவாங்கன்னா இவங்க என்ன ஆகுங்களா அழைப்புக்குள்ள வந்துருவாங்க, அவங்களோட அழைப்பு என்ன ஆயிடும். அதனால அவர் கையில என்ன இருக்குதா, தூற்று கூட இருக்குது. அது என்ன பண்றாருன்னா அந்த ஜட்மெண்ட் அவங்க மேல பாஸ் பண்ணும் போது அங்க பதிரியும் கோதுமையும் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல பிரிக்கிறதான்ற நம்ம பாக்குறோம். ஸோ இதை நம்ம பார்க்கும் போது அந்த ஏடி 70 AD நம்ம என்ன பண்ணணும்னா அந்த யூதர்கள் என்ன பண்ண பூலோகம் எங்குமே என்ன பண்ணாங்கன்னா அவங்க செதிரடிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம கவனிக்கிறோம். ஸோ அப்போ முதல் 3 அற்புதமும் எந்த காலத்தை பத்தி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 153 மீன்கள், அப்புறமா அந்த லாசரஸோட உயிர்த்தெழுதல், அப்புறமா இந்த பிரிவுக்குடன 3 அற்புதம் எதை பத்தி பேச எந்த கால பகுதியை பேசுறது பார்த்தீங்கன்னா ஜூவிஷ்ட் ஹார்வெஸ்ட் ஏஜ் அண்ட் த பிகினிங் ஆஃப் த காஸ்பல் ஏஜ், அதாவது யூத அறுவடையின் முடிவில் நடக்கக்கூடிய சம்பவம் மற்றும் சுவிசேஷ யுகத்தின் ஆரம்ப கால பகுதியை அது பேசுதுன்றா நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ அடுத்த அற்புதத்துக்கு நம்ம போயிடலாம். 4 ஸோ 4 அற்புதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷ யுகம், சுவிசேஷ யுகத்துக்கு அது பேசப்பட்டக்கூடிய அற்புதம். இந்த அற்புதம் எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா யோவான் 6 ரெக்கார்ட் ஆயிருக்கு. யோவான் 6:16-22 மட்டும் இது எதை குறித்து பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீஷியர்கள் அவங்க அந்த கலிலியா கடலில் பயணம் செய்யும் போது அங்கே பெருங்காற்று கடல் கொந்தளித்துக்கும் போது அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்திருந்த என்ன ஆயிடுதுன்னா அந்த காற்றெல்லாம் அமைதியாகி அவங்க வந்து போகக்கூடிய இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அங்கே அது அந்த வசனங்களை நம்ம சம்மரைஸ் பண்ணும்போது எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சாங்காயில வேலையில் அந்த சீஷர்கள் எங்கே டிராவல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கப்பர்ணம்ன்ற ஒரு இடத்துக்கு, டெஸ்டினேஷன் வந்து கப்பர்ணம். அப்போ அங்கே டிராவல் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த கப்பர்ணம்ன்றது ஒரு 12 அந்த கப்பர்ணம் எதில் டிராவல் பண்ணுறாங்கன்னா அந்த கலிலியா கடற்கரை, அந்த கலிலியா கடற்கரை வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் லென்த்துன்னுவாங்க. அப்போ அந்த 12 கிலோமீட்டர்ஸ் லென்த் வந்துட்டு இருக்கும்போது இவங்க கிட்டத்தட்ட 3 மைல் அதாவது 3.5 மைல்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா பெருங்காற்று மற்றும் கடல் கொந்தளித்ததுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட மிடில் ஆஃப் த சீல் அதாவது கடல் நடுவில் இங்கே இருக்கும்போது அந்த இடத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தரிசனமாகி ஆன பிறகு அவங்க என்ன ஆகுறாங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து படுகளை ஏற்றின பிறகு உடனே அது எங்கே போயிடுதுன்னா கரைக்கு போயிடுது, அந்த கப்பர்ணம் என்ற ஒரு இடத்துக்கு அது போயிடுது. இதுதான் அது நடந்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து இதை சுவிசேஷ யுகத்துக்கு முழு சுவிசேஷ யுகத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பேசலாம்னு சொல்லும் போது இந்த அற்புதத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பாருங்க, யோவான் 6:15 அதுலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையில் மேல் ஏறினார். பாத்தீங்களா, இந்த அற்புதத்தை பண்றதுக்கு முன்னாடி யூதர்கள் இவரை ராஜாவா ஆக்கிடுவாங்கன்னு என்ன பண்ணிடுறாரு, மலையை மேல ஏறிடுறார். அப்ப இது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லும் போது லூக்கா 19:12 பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி